Hi everyone, today I'm going to teach you the difference between present perfect continuous tense and past perfect continuous tense. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பிங் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கிளிப்பிங்கில் நீங்கள் என்ன கவனிக்க போகிறீங்க அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அந்த ஆக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நேற்று நடைபெற்ற ஒரு விஷயமாக அமைகிறது. இதை நீங்கள் இந்த கிளிப்பிங்கை பாருங்கள், நான் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாத்துட்டீங்களா? ஓகே, சோ இந்த கிளிப்பிங்ல நீங்க என்ன புரிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்றேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு 3 மணி நேரம் இந்த குழந்தை வந்து டிவி பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்ன ஒரு கருத்தை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு செயலானது இறந்த காலத்திலே தொடங்கி இறந்த காலத்திலே முடிவடைகின்ற ஒரு விஷயமாக அமைகிறது. ஆனா குறிப்பிட்ட நேரம் இந்த செயலானது நடைபெற்று கொண்டிருந்ததுன்னு கூட சொல்லலாம். சோ இப்ப வந்து இது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல பாப்போம். She had been watching TV for 3 hours yesterday. இவள் நேற்று 3 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தாள். அப்ப an action which started in the past and continued for some time in the past. கொஞ்ச நேரம் ஒரு எடுத்து அது முடிவடைந்த ஒரு விஷயமாக அமைகிறது அப்படின்றத நம்ம புரியறோம். இதே இது நீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கும்போது அங்க ஹேடுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஐ வி யூ தேக்கெல்லாம் நீங்க ஹாவ் யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட்டுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். சோ இதனுடைய வித்தியாசத்தை பார்ப்போம். இன்னொரு கிளிப்பிங் நீங்க பாருங்க. இந்த கிளிப்பிங்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, ஒரு புக் எடுத்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, படிக்க தொடங்கியிருக்காங்க கூட சொல்லலாம். இது எப்ப படிக்க தொடங்கினாங்க அப்படின்னா, சின்ஸ் 3 o'clock, ஒரு 3 மணிலிருந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இது முடிவடைந்த ஒரு செயலா இல்ல, இட் இஸ் ஸ்டில் ப்ராக்ரெசிவ், இது இன்னும் ப்ராக்ரெசிவாவே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது எப்ப அவங்க படிச்சு முடிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது, ஆனா இறந்த காலத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, an action which started in the past but still it is continuing, இன்னமும் அது என்ன செய்ய தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோ அதனாலதான் ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன கீவேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, இதுல என்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம்னா, சின்ஸ் 2000 அப்படின்றது நம்ம வருஷத்தை குறிக்க முடியாது, இல்ல நேரத்தை குறிப்பதினால் இதுல என்ன பண்ணலாம்னா, சின்ஸ் 3 o'clock she has been reading a book. அப்பனா 3 மணிலிருந்து, அதாவது 4 மணி ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி கூட ஆகலாம், ஆனா எப்பொழுது அவர்கள் முடிப்பார்கள் என்று நம்மளுக்கு தெரியாது. சோ ஸ்டில் த ஆக்ஷன் இஸ் ப்ரோக்ரெசிவ், ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நம்புறேன். சோ இதே மாதிரி வருஷங்கள் நீங்க போட்டோம், நீங்க என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். சின்ஸ் 2011 ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல் அஸ் அ டீச்சர், இன்னமும் நான் அந்த பள்ளியில தான் வேலை செய்யறேன், ப்ரோக்ரெசிவா இருக்கு அப்படின்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க ப்ராக்டிக்கல் மெத்தட்ல புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டில் தென், யுவர் ஆன்லைன் டியூட்டர் கிரீஸ். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், நீங்க பாசிபிள் இங்கிலீஷ் வாட்ஸ்அப் கோர்ஸ் 31st பேட்ச்ல இணையணும் அப்படின்னா, இன்னும் 10 நாளுக்குள்ள நீங்க உங்களுடைய நேமை என்ரோல் பண்ணிருங்க. சோ ஒன்லி ஃபியூ சீட்ஸ் ஆர் அவைலபிள். சோ தேங்க்யூ சோ மச் அகேன், பை.